மனம் திறந்து பேசுகிறேன். எண் 43. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் என்று கவனித்தோம். வீடு என்றால் குடும்பம். குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். பிரியமாலே, குடும்பத்தை ஏதோ பணத்தை வைத்தோ, நம்முடைய பதவியை வைத்தோ, நம்முடைய வல்லமையை வைத்தோ கட்டிவிட முடியாது. குடும்பத்தை கட்டுவதற்கு ஞானம் வேண்டும். இப்போ குடும்பம் குடும்பம் என்று சொல்லுகிறோமே, இந்த குடும்பம் என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் என்ன? குடும்பம் என்ற தமிழ் சொல் குழு, ஒரு குழுவாக இருக்கிறோம். குழு என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான். குழு என்பது குழும்பு, குடும்பு, குடும்பம் என்று மறிவிற்று என்று சொல்லுகிறார். ஒரு மனித சமுதாயத்தின் அடிப்படை அலகு, யூனிட், ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அலகுதான் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்துலக மனித உரிமைகள் சங்கத்தின் 16:3 விதிப்படி குடும்பம் என்பது சமூகத்தின் இயல்பானதும் அடிப்படையானதுமான குழு அளவாகும். குடும்பம் என்பது சமுதாயத்தின் இயல்பானதும் அடிப்படையானதுமான குழு அளவாகும் என்பதுடன், அது சமூகத்தாலும் தேசத்தாலும் பாதுகாக்கப்படுவதற்கு தகுதி பெற்றுள்ளது என்றும் வகையறுத்திருக்கிறார். நம்முடைய வேதாகமத்தின்படி இந்த குடும்பம், இந்த குடும்பத்தினுடைய நியூக்ளி, கணவன் மனைவி தொடர்பு, பெற்றோர் பிள்ளைகள் தொடர்பு, உடன்பிறப்புகள் தொடர்பு, பல தொடர்புகள் இருக்கின்றன. இரத்த சம்பந்தத்தாலே வந்த தொடர்பு, தத்தெடுப்பதினாலே வருகிற தொடர்பு என்றெல்லாம் சொல்லுகிறார். இல்லை, மன வழியாக வருகிற தொடர்பு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி வாட் இஸ் த நியூக்ளி ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய உட்கரு எது என்று கேட்டால், கணவன் மனைவி என்ற உறவு, கணவன் மனைவி என்ற தொடர்பு. தேவன் மனுக்குலத்தை உருவாக்கும்போது, மனித சமுதாயத்தை உருவாக்கும்போது, ஒரு கணவன் ஒரு மனைவி இவர்களை வைத்துதான் சமுதாயத்தை உருவாக்கினார். ஒரு தகப்பன் மகன், ஒரு தகப்பன் மகள், ஒரு அம்மா மகன் என்றெல்லாம் உறவுகளை வைத்து மனித சமுதாயம் உருவாக்கப்படவில்லை. ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பெற்றோர் பிள்ளைகள் என்ற தொடர்பு, அநேக பிள்ளைகள் வரும்போது உடன்பிறப்புகள் என்ற தொடர்பு, குடும்பங்கள் விரிவடைந்தன. ஆனால் தேவன் ஒரு குடும்பத்தை தொடங்கியது கணவன் மனைவி என்ற உறவு. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும் என்றால் கணவன் மனைவி என்ற உறவு சரியாக இருக்குமானால் பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு, உடன்பிறப்புகள் என்ற உறவு, இது அதனால் விரிவடைகிற குடும்ப உறவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய இறைவனுடைய படைப்பிலே குடும்பம் என்பது ஒரு யூனிட் என்றால் அந்த குடும்பத்தினுடைய உட்கரு கணவன் மனைவி தொடர்பு. வள்ளுவன் சொல்லுவான், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பு இருந்தால் மாத்திரம் போதாது, அங்கே அறன் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், விதிமுறைகள் வேண்டும். பிரியமானவர்களே, அந்த அறமும் இருக்குமானால், அன்பும் அறமும் இருக்குமானால் அந்த இல்வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை பண்பும் பயனும் உடையதாக இருக்கும். கண்டிப்பாக பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள், மனவாழ்வு மூலமாக வருகிற உறவுகள், உறவுகள் விரிவடைதல், எல்லாவற்றிலேயும்
அன்பையும் அரணையும் பேணிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. எல்லா குடும்பங்களிலே குடும்பத்தை குறித்து ராஜா உம்முடைய மனதில் இருக்கிற தீர்மானம் வெளிச்சம் எங்கள் குடும்பங்களுக்கு கிடைக்க உதவி செய்ய ஆண்டவர். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே, கணவன் மனைவி என்ற உறவு உம்முடைய வேத வசனத்தின்படி சீராக இருக்க கிருபை தார் ஆண்டவரே. அங்கே அன்பு இருக்கட்டும், அரண் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, வேர்ச்சுஸ் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா வயசஸையும் ஆண்டவரே, அதர்மங்களையும் முற்றுமாக விலக்கி போடும். குடும்பமால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்புகள் ஆண்டவரே, மனவாழ் மூலமாக வருகிற தொடர்புகள் ஆண்டவரே, எல்லா உறவுகளும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா குடும்பங்களிலும் இறை அருளாலே அன்பும் அறமும் நிறைந்து காணப்படும்படி வாழ்த்துகிறேன். கிருபென்னம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.